நீங்கள் மாதிரி பேக் பேக்கை இந்த மாதிரி ஒரு சைடு ஷோல்டரில் அது மாதிரி ரொம்ப கீழே விட்டு போடுவீங்களா போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஷோல்டர் நெக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயினை உண்டாக்கி போங்க. அண்ட் இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த அப்பர் பேக்கு லோயர் பேக்கெலாம் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம ரொம்ப அதிகரிச்சுப்போம். ஸோ நீங்கள் பேக் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதனால் டைட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட பேக் வந்து உங்களோட ஹிப் லெவலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா அந்த பேக்ல நீங்கள் வெயிட் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, ஹெவியான வெயிட் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அந்த முதுக ஒட்டி அந்த பேக்கில் முதுக ஒட்டி வந்து இருக்க சைடில் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் லைட்டான வெயிட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவே சைடு வந்து நீங்கள் வச்சுக்கலாங்க. அண்ட் அந்த பேக்கோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி வெயிட்லேருந்து 10-15% வந்து அதை தவிர்த்து அதிகமாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட் அதை பார்த்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் வீடியோ லேர்ன் பண்ணிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஆஸ்வெல் அந்த ஒரு சைடு பேக்கை மாற்ற ஃப்ரெண்டாக கவுன்சில் அட்டாக் பண்ண சொல்லுங்க. ஃபார் மோர் டிஸ் லைக் திஸ் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க.